அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து முன்னொரு காலத்தில் கொடுங்கோல் அரசன் இருந்தான் அவனிடம் ஒரு சூனியக்காரன் இருந்தான் அந்த சூனியக்காரன் வயோதிபத்தை அடைந்த போது அரசனை நோக்கி அரசே எனக்கு வயதாகிவிட்டது ஆகவே ஒரு சிறுவனை தாருங்கள் நான் அவனுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறேன் என்றான் அரசனும் சூனியத்தை படிப்பதற்காக ஒரு சிறுவனை அவனிடம் அனுப்பினான் அந்த சிறுவன் சூனியக்காரனை சந்திக்க செல்லும் வழியில் ஒரு மார்க்க அறிஞரை சந்தித்தான் அவரிடம் பேசியபோது போது அல்லாவினால் அருளப்பட்ட உண்மை மார்க்கம் பற்றி அவர் கூறியவை அவனை கவர்ந்தது இவ்வாறு அந்த சிறுவன் சூனியத்தையும் மார்க்கத்தையும் கற்றுக்கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய மிருகம் ஒன்று அந்த ஊர் மக்கள் போய் வரக்கூடிய பாதையில் படுத்துக்கொண்டது கொண்டது கண்ட சிறுவன் இன்றைக்கு சூனியக்காரனா மார்க்க அறிஞரா இருவரில் எவர் சிறந்தவர் என்று பார்த்து விடுவோம் என்று நீ ஒரு கல்லை எடுத்தான் இறைவா நீ சூனியக்காரனை விட மார்க்கறிஞரை விரும்பினால் இந்த மிருகத்தை அழித்து விடு மக்களுக்கு இருக்கும் நடைபாதை தடையை நீக்கிவிடு என்று கூறி அந்த சிறுகல்லை அம்மிருகத்தை நோக்கி வீசினான் ஆச்சரியம் கல்பட்டதும் பட்டதும் மிருகம் செத்துவிட்டது மக்களுக்கு இருந்த தடையும் நீங்கிவிட்டது சிறுவன் நேராக மார்க் அறிஞரிடம் வந்து நடந்த அதிசய சம்பவத்தை கூறினான் இது கேட்ட மார்க்கறிஞர் என் அன்பு மகனே நீ என்னை விட மிகப்பெரிய தகுதியை அடைந்து விட்டாய் என்றார் இதனைத் தொடர்ந்து நீ சோதிக்கப்படுவாய் என்னை காட்டி கொடுத்து விடாதே என்றும் கூறினார் அந்த சிறுவன் அல்லாவின் அருளால் புறவி குருடு தொழு போன்ற நோய்களையும் குணப்படுத்தி வந்தான் இச்செய்தி பரவ ஆரம்பித்தது அந்த கொடுங்கோல் அரசனின் அரச சபையில் ஒரு புறவிக்குருடன் இருந்தான் அவனுக்கும் செய்தி எட்டியது அவன் நிறைய பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு சிறுவனிடம் வந்தான் பொருட்களை காட்டி நீ என் கண்ணை குணமாக்கினால் இந்த பரிசு பொருட்களை உனக்கு தருவேன் என்றான் அதற்கு சிறுவன் என்னால் எவருடைய நோயையும் குணப்படுத்த முடியாது அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே நோய் நீக்க முடியும் அல்லாஹ் ஒருவன்தான் என் இறைவன் என்று நீ ஏற்று நம்பிக்கை கொண்டால் அவனிடம் நான் உனக்காக பிரார்த்திப்பேன் அவன் உனக்கு அளிப்பான் என்றான் கேட்ட குருடன் அல்லாவை நம்பினான் அவனுக்கு பார்வையை கொடுத்தான் அரச சபைக்கு வந்த குருடன் தனது ஆசனத்தில் வளமை போல் அமர்ந்தான் குருடனை பார்வையை பெற்றிருப்பதை பார்த்த அரசன் திகைத்து போனான் உனக்கு பார்வையை திரும்பத் தந்தது யார் என்றான் குருடன் என் இறைவன் என்று கூறினான் என்னை விட்டால் உனக்கு வேறு இறைவன் உண்டா ஆம் எனது இறைவனும் உனது இறைவனும் அல்லா ஒருவனே என்றான் இதை கேட்டு கோபம் கொண்ட அரசன் அவனை பிடித்து அல்லாஹ் தான் உனது இறைவன் என உனக்கு சொல்லி தந்தது யார் எனக் கேட்டு சித்திரவதை செய்தான் அவனும் வேதனை தாங்க முடியாமல் சிறுவனை காட்டி கொடுத்தான் அரசன் சிறுவனை அழைத்து பின்வருவார் உரையாடினான் மகனே நீ கற்ற சூனியம் மூலம் தொழுநோயையும் குருடையும் கூட குடப்படுத்துகிறாயாமே பெரிய பெரிய அற்புதமெல்லாம் செய்கிறாயாமே என்றான் சிறுவன் நான் யாருக்கும் நோய்க்கு நிவாரணம் அளிக்கவில்லை நோயை அல்லா ஒருவனே குணமாக்குகிறான் என்றான் இது கேட்ட அரசன் சிறுவனையும் சித்திரவதை செய்தான் உனக்கு அல்லாவை பற்றி சொல்லித் தந்தது யார் எனக் கேட்டான் சிறுவன் வேதனை தாங்க முடியாமல் தனக்கு மார்க்கத்தை கற்றுத் தந்த அறிஞரை காட்டிக் கொடுத்தான் மார்க் அறிஞர் அரச சபைக்கு அழைத்து வரப்பட்டார் உன் பழைய மார்க்கத்துக்கு வந்து விடு என அரசன் கூறினான் முடியாது என்றார் பெரிய வாள் ஒன்று கொண்டு வரப்பட்டது அவரின் உச்சந்தலையில் அது வைக்கப்பட்டு இரு பாதிகளாக அவர் உடல் கீழே விழும் வரை அறுக்கப்பட்டார் அதன் பின்னர் ஏற்கனவே குருடனாக இருந்து பார்வை பெற்ற அந்த மனிதன் தலையில் அது வைக்கப்பட்டது பழைய மார்க்கத்துக்கு வந்துவிடு என்று கூறப்பட்டது அவன் மறுத்தான் எனவே அவனும் வாளால் இருபாதிகளாக கூறு போடப்பட்டான் பிறகு சிறுவனை நோக்கி அரசன் பழைய மார்க்கத்துக்கு வந்துவிடு என்றான் சிறுவன் முடியாது என்று கூற அரசன் சில கூலியாட்களை கூப்பிட்டு இவனை ஒரு மலை உச்சிக்கு அழைத்துச் சென்று பழைய மார்க்கத்திற்கு வருமாறு கூறுங்கள் முடியாது என்றால் மலைக்கு கீழே தூக்கி அறிந்து விடுங்கள் என்றான் அவர்கள் எல்லோரும் அவனை மலை உச்சிக்கு சென்ற வேளையில் சிறுவன் அல்லாஹ் இவர்களிடமிருந்து நீ நாடிய விதத்தில் என்னை காப்பாற்றி விடு என்று துவா கேட்டான் மலை குலுங்கியது சிறுவனை தவிர அனைவரும் மலைக்கு கீழ் விழுந்துவிட்டனர் அந்த சிறுவன் நேராக அரச சபைக்கு வந்தான் அரசன் அவனை நோக்கி உன்னோடு வந்தவர்களுக்கு என்ன நடந்தது என கேட்டான் அவர்களின் தீங்கிலிருந்து என்னை அல்லாவே காப்பாற்றினான் என கூறினான் அரசன் இன்னும் சிலரை அழைத்து இவனை தோணியில் ஏற்றி நடுக்கடலுக்கு கொண்டு சென்று பின்னர் பழைய மார்க்கத்துக்கு வருமாறு கூறுங்கள் மறுத்தால் கடலில் தூக்கி வீசி விடுங்கள் என்றான் நடுக்கடலுக்கு சென்றதும் சிறுவன் ய அல்லா நீ விரும்பிய விதத்தில் இவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றி என பிரார்த்தித்தான் தோணி ஆட ஆரம்பித்தது சிறுவனை தவிர மற்ற அனைவரும் கடலில் விழுந்து மாண்டனர் அரசன் சிறுவனை பார்த்து உன்னுடன் வந்தவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்றான் அவர்களின் தீங்கிலிருந்து என்னை காக்க அல்லா ஒருவனே போதுமானவன் நீ நினைப்பது போல் என்னை கொலை செய்து விட முடியாது நான் சொல்லும் வழியை கடைபிடித்தால் மட்டுமே என்னை கொல்ல முடியும் என்றான் அரசன் அந்த வழி என்ன என்று கேட்டான் சிறுவன் மக்களை ஓரிடத்தில் ஒன்று திரட்டி என்னை ஈச்சமரக்கட்டையில் ஆணியால் அரைந்து விடு என் பக்கம் இருக்கும் அம்பு உள்ள பையில் ஓர் அம்பை எடுத்து கணையில் பூட்டி பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம் என கூறி அம்பை எய்ய வேண்டும் இப்படி செய்தால்தான் என்னை உன்னால் கொல்ல முடியும் இதை கேட்ட அரசன் மக்களை ஒன்று திரட்டினான் சிறுவனை ஈச்ச மரத்தில் அறைந்தான் சிறுவனின் அம்புத்தூளில் இருந்து அம்பை எடுத்து வில்லில் பூட்டினான் சிறுவனின் இறைவனாகி அல்லாவின் திருநாமத்தால் எறுகிறேன் என அம்பை எய்தினான் அம்பு சிறுவனின் வலது கன்னத்தில் தைத்தது தன் கண்ணத்தில் சிறுவன் கையை வைத்தான் அவன் உயிர் பிரிந்தது இது கண்ட மக்கள் சிறுவனின் இறைவனை நம்பினோம் விசுவாசித்தோம் என கூறி புனித சிலாத்து ஏற்றனர் அரசனின் காவலாளிகள் அவனிடம் வந்து அரசே மக்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடாது என்பதற்காக எவ்வளவோ எச்சரிக்கையாக இருந்தீர் மக்கள் எல்லோரும் அல்லாவை விசுவாசம் கொண்டு விட்டனர் என்றனர் இது கேட்ட அரசன் பெரிய கிடங்கு வெட்டுங்கள் நெருப்பு மூட்டுங்கள் மக்களை ஒன்று திரட்டுங்கள் பழைய மார்க்கத்திற்கு வராதவர்களை நெருப்பில் பாயச் சொல்லுங்கள் அல்லது தூக்கி போடுங்கள் என கட்டளை பிறப்பித்தான் இப்படி இருக்க இறுதியில் ஒரு தாய் தனது ஆண் குழந்தை ஒன்றை கையில் ஏந்திய வண்ணம் மெதுமெதுவாக அடியெடுத்து வந்தாள் அந்த குழந்தை பேசியது தாயே தயங்காதே நிச்சயமாக நீங்கள் சத்திய மார்க்கத்தில் இருக்கின்றீர்கள் எனவே தயங்காமல் குதித்து விடுங்கள் இந்த வேதனையை பொறுத்து கொள்ளுங்கள் என்று கூறியது அந்த குழந்தை அவளும் நெருப்பில் பாய்ந்து விட்டால் இந்த சம்பவத்தை திருமறை அல் குர்வான் சூரா அல் புரூஜில் மிக தெளிவாக குறிப்பிட்டு இச்செயலை செய்தவர்கள் சவிக்கப்பட்டார்கள் என்று கூறுகின்றது அவானது இல்ல